வெல்கம் டு ஜிஜி லைஃப் டைம். நமக்கு 100 சப்ஸ்கிரைபர் ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. நீங்கள் எங்கள் சேனலுக்கு இன்னும் சப்போர்ட் தாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ ஒரு பேனில் நெய் ஊற்றிக்கலாம், 1 கப் ரவை போட்டுக்கலாம். அவையெல்லாம் வாசம் வர வர வறுத்து எடுத்துக்கலாம். செஞ்சிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம், கலர் வரக்கூடாது. இப்போ இதில் 1/4 கப் பால் ஊற்றிக்கலாம். போட்டோடனே ரவை வந்து பாலெல்லாம் உறிஞ்சிரும். திரும்ப இதில் 1/4 கப் பால் ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவையை நல்லா கட்டி இல்லாமல் கிளறிக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை ஆறணும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 கப் சர்க்கரை, அதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கலாம். நல்லா கொதிக்கும் போது இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும். இதில் குங்குமப்பூ போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரவையில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மில்க் பவுடர் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். ஷேப்புக்கு எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். இது எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சு இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். பொறிக்கும் போது மிதமான சூட்டில் பொறிக்கணும், இல்லைன்னா கரைஞ்சிரும். வாங்க பொறிக்கலாம். ஒன்றா போட்டு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் பாகு ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை நல்லா ஊற விடணும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் வெட்டி காட்டுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.